நமது அன்பு சகோதரர் எம் ஆரோக்கியராஜ் அவர்கள் மூலமாக கடந்த நாட்களில் தேவன் செய்த மகத்தான காரியங்கள். என்னோட பெயர் மி ஜோதிலட்சுமி. நான் பாலவாக்கம் திருவான்மையூர்ல இருந்து வர்றேன். என் மகளுடைய திருமண தடைகள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா திருமண தடை இருந்து நவம்பர் 20ஆம் தேதி நான் பிரதர் கிட்ட சொன்னார். பிரதர் சொன்னார் இந்த வருடத்துல முடிஞ்சிரும்னு சொன்னாரு. என்ன ஆண்டவரே இந்த ஒரு மாத காலத்துல எப்படி முடியும்னு எனக்கே தெரியாது. ஆனா முடிஞ்சதோ நவம்பர் 30க்குள்ள அந்த பெண் பார்க்கக்கூடியது நேரம் வந்தது. கர்த்தருடைய கிருபையினால இந்த திருமண காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன். என் பேர் மஞ்சு. வந்து எனக்கு 9 வருடமாக பிரச்சனையாக இருக்குது. 2 வருடமாக வந்து ரொம்ப கட்டுகளோட வந்து வீட்டில் இருக்க முடியலையே. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னைக்கு எனக்கு பிரதர் வந்து வெளிப்படுத்தினார், பயத்தோடு வந்திருக்கிறீங்க. ஐயோ, என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியவில்லை, வீட்டில் இருக்க முடியவில்லை. எனக்கு வீட்டில் இருந்தாலே ஒரு பயம் இருக்கிறது. வீட்டில் இருக்க முடியவில்லை என்கிற பயத்தோடு இருக்கிறவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. பரிசுத்த தேவனாய கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி. யெகோவா ஷாலோம், புட்டின அறைக்குள் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன இயேசுவாகிய தேவன் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள் பிரவேசிக்கிறார். ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த பயம்லாம் தெளிஞ்சிடுச்சு. இல்லை, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு, எனக்கு நம்பிக்கையோடு நான் இருப்பேன். நான் சுவர்ணகுமார், மதுரையிலேருந்து இங்கே இன்னைக்கு சென்னைக்கு வந்தனால இங்கே ஹோசனா டிவி ஜபா கூடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பிரதர் ஆரோக்கியராஜ் அவங்க ஜெபம் பண்ணும் போது அக்னி அபிஷேகத்தை நான் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டேன். அதிகமான அந்த தெய்வீக சுகம் இல்லாமல் இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது, அது தெய்வீக சுகத்தையும் நான் உணர்ந்து பெற்றுக்கொண்டேன். எனக்கு ரொம்ப நாளாக இந்த கழுத்தில் வலி இருந்தது. அதுபோல் ரைட் ஹேண்ட் வந்து சுத்தமாக மேலே தூக்க முடியாது, பின்னாடி திருப்பவும் முடியாமல் இருந்தது. லாஸ்ட் வீக் டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், கழுத்தில் எலும்புல ஏதோ தேய்மான மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் இப்போ அந்த இந்த ஹீலிங் ப்ரேயர் மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது பிரதர் சொன்னாங்க கழுத்து வலியில் இருக்கிற அந்த வலியெல்லாம் நீங்குது, கர்த்தர் உங்களை தொடுறாங்க, ஆவியானவர் இறங்குறாரு சொன்னப்போ கழுத்து வலி நீங்குகிறது. கையில் உள்ள வேதனைகளை தேவனுடைய ஆவி நீக்கி போடுகிறார். கை அசைச்சு பாருங்க, முதுகு தண்டு வலி நீங்குகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய காயப்பட்ட கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் செய்திக்கு முன்பாக உங்களை தொட்டு சுகப்படுத்த போகிறார். நீங்கள் விடுதலையோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறீர்கள். இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. ஆவியானவர் இறங்குறாரு சொன்னப்போ எனக்குள்ளாக ஒரு ஹீலிங் இறங்குச்சு, நல்ல ஒரு சுகத்தை பெற்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு 15 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு ஸ்பான்டைலைட்டிஸ் இருக்கு, எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. எனக்கு குனிஞ்சு முட்டி போட முடியாது, குனிஞ்சு பெருக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பட் இன்னைக்கு முழங்கால் எனக்கு வலி போச்சு, கழுத்து ரொம்ப வலியோட தான் வந்தேன். குனிஞ்சாவது நடக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த எனக்கு 15 வருஷத்துக்கு மேலேயே ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஆண்டவர் எனக்கு தொட்டார் என்பதை நான் உணர்ந்தேன். முழங்கால் வலி இப்போ வலிக்காயா? இப்போ வலி இல்லை. அப்ப கொஞ்சம் நடந்து காமிங்க, எவ்வளவு நாளா வலி இருந்தது? 4 வருடமாக இருந்த வழியை இயேசுவாகிய தேவன் சன பொழுதில் அற்புதம் செய்தார். ஹாலேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். வந்து என்னோட வீட்டில் வந்து ரொம்ப நாளாகவே என்னால் இருக்கவே முடியல. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் நான். அப்போ வந்து என்னால் இருக்கவே முடியல. பிரதர் இப்போ சொன்னாங்க நீ இருக்கிற வீட்டில இருந்து உங்களை ஏதோ ஒன்று வெளியே தெரித்தது, வெளியே அனுப்புறாங்க. இவர்களை இடம்பெயர்ந்து செயல்படி செயல்படுகிற பொல்லாத ஆவியே இப்பொழுது நீ இடம்பெயர்ந்து போ. அதுக்காக டிவியில் பார்த்தேன், ஐயாவுக்கு ஐயாட்டு ஜாம் பண்ணேன். அந்த புண்ணு அப்படியே மறையும்படியே செஞ்சார். கர்த்தருக்கு நன்றி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.